ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிராமிக் ஐட்டம்ஸ், அதாவது நமக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அப்புறம் அலங்கார பொருட்கள்லாம் நமக்கு எங்கே கிடைக்குது, அது ரொம்ப குறைஞ்ச விலையில் எங்கே கிடைக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாய்பாபா காலனியில் முருகேசன் அப்படின்ற ஒரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வீட்டில் சேல் பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளு வண்டியில் தான் வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு சேல் பண்ணிட்டுருக்காரு. தள்ளு வண்டி வியாபாரமும் அவர் பண்ணுறாரு. நியர்லி 20 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்டில் கொடுத்துட்ருக்காரு. 20 வருஷமாக ரொம்ப நியாயமாக பண்ணிட்டுருக்காருங்க. ஸோ இவர்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான இப்போ தேவைப்படக்கூடிய அந்த ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா முருகேசன் ஐயாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வருஷமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முதல்கொண்டு நமக்கு சொல்கிறாரு. அதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்களேன். நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக தொழில்தாங்க செய்கிறேன். 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க? வண்டி தான் நான் விளையாட்டு படத்தையும். ஓ சரி, எங்கெங்க வண்டி போடுவீங்க? ட்ரெயினர் தெருவில் சுற்றுவோங்கக்கா. ஓ சரிங்க. எவ்வளோ இது என்ன பொருள் எல்லாமே வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த எல்லா ஐட்டுமே 10 கிலோ பிடிக்கிற மாதிரி 100 மில்லி பிடிக்கிற அளவுக்கு எல்லா ஐட்டும் வச்சுருக்கேன். சரி, வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஆர்டர்லாம் கொடுத்தா எடுப்பீங்களா? வாட்ஸ்அப்பில் ஆர்டர் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் அனுப்பி விடுவீங்க. அவங்கவுங்க கடைங்களுக்கு தேவை அப்படின்னாலும் அனுப்பிச்சி விடுங்க. சரி, அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் கரெக்டாக சொல்லிடுங்களேன். அட்ரஸ் வந்து அரியாசுக்கு ஆப்போசிட்டு, சாய்பாபா காலனி. சாய்பாபா காலனி அரியாசுக்கு ஆப்போசிட்டு. சரிங்க. அந்த தெரு பேர் பெரிய சுப்பன வீதி. பெரிய சுப்பண்ண வீதி. ஆ சரி, நம்பர் கட்டு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஐயா வந்து அவரை பற்றி சொன்னார். இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஊதுபத்தி ஹோல்டருங்க. 15 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே நீங்கள் பார்க்குற ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் தான். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்காரு, ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைனா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐயாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அழகழகான மார்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி டம்ளர், டீ டம்ளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிராமிக்ல வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. 25 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதில் சைசஸ் இருக்கா, என்ன மாதிரி வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இல்லை கால் பண்ணீங்க அப்படின்னா கூட டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நீங்கள் போய் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட ஐயாவோட பிளேஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக போய் போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஜாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளி ஜாடி, சைஸ் வரையாக வச்சிருக்காங்க. சிராமிக்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க. ரொம்ப அழகழகாக இருக்குங்க. க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பீஸ் அந்த ஃப்ளவர் வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செம க்யூட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அழகழகான பீசஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி மக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பூ தொட்டி வைக்கிறதுக்கான அந்த தொட்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி ஜாடி அந்த மூடி போட்ட மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஹேண்ட் சானிடைசருக்கு யூஸ் பண்ணுறது பம்ப் முதல் கொண்டு அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் பேக்ட்ராப்பில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே அதாவது ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உண்டியல் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. அழகழகான டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. அதாவது அவர்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்குது. ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிராமிக் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. அது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷோ பீஸாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட அழகழகாக வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 60 ருபீஸுங்க. எவ்வளோ அழகாக அந்த ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்பிளாஷ் பண்ண மாதிரி இருக்குது எல்லாமே. அந்த பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு. ஒரு டிராயிங் மாதிரியும் கிடையாது, ஒரு ஸ்பிளாஷ் பண்ண மாதிரி தெரிக்க விட்ட மாதிரி இருக்கு அந்த பெயிண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாடி வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இதில் சைசஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு. 1/2 kgல இருக்கு, 1 kg அப் டு 4 kg வரைக்குமே நான் பார்த்து தூக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஐட்டம்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. போகும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ரூட் சொல்லுவாங்க எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது போகும்போது. ஸோ போக முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளி உப்பு அதெல்லாமே போட்டு வைப்போம் இல்லைங்களா, இதெல்லாமே சைஸ் வரையாக வச்சுருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க.
ஸோ நமக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி அது வந்து ப்ரைஸ் வந்து மாறும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், ஹோல்சேலாக பல்காக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒன்று ரெண்டு பீசஸ் தான் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சாமி சிலைகளில் முதல் கொண்டு இல்லை உண்டியல் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட வாங்கலாம். இதெல்லாம் சொப்பு சாமான்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து 15-12 பீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய இருக்குது, ஜாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜக், அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக அழகழகாக வச்சுருந்தாங்க. ஸோ மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சானிடைசர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. அதாவது டிசைன்ஸ் வச்சுருக்காங்க 120 ருபீஸ். இதில் டிசைன்ஸ் வந்து மாறும், மேலே வந்து பிளாஸ்டிக் பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சீசனுக்கு மாதிரியும் அவங்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜாடி வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கீங்க, பேக்ட்ராப்லையும் பார்க்கலீங்க எவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் உப்பு போட்டு வைக்கிற அந்த ஜாடி, அந்த செட், அந்த கீழே வந்து அந்த பிளேட், அதுக்கப்புறம் ரெண்டு பவுல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து நமக்கு மூடியோடு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லை நீங்கள் மூடு இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. 2 and 3 ரெண்டுமே வச்சுருக்காங்க. ஸோ அதோட சைஸ் அண்ட் டிசைன் மாறும்போது அதுக்கான ப்ரைஸ் வந்து மாறும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே செம க்யூட்டாக இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம ஷோ பீஸாக கூட யூஸ் பண்ணுவோம். ஷோ கேஸில் வச்சு அழகு பார்க்குறதுக்கும் கூட யூஸ் பண்ணுவோம். தாராளமாக யூஸும் கூட பண்ணலாம். யூஸ் பண்ணல எனக்கு ஷோ பீஸாக வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி கூட கிஃப்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாடி வகைகளில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ஷோ பீசஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது, இல்லை அந்த மக் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ஜாடியில் எவ்வளோ வெரைட்டிஸ் அந்த வெரைட்டிஸில் எவ்வளோ ஷேப்பாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ப்ரைஸ் கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே ஹோல்சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரீட்டெயிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நேராக கூட போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த உப்பு ஜாடி அதை காட்டணும் இல்லைங்களா, உப்பு பிக்கிலெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. அதிலே 3 பீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசியம், கண்டிப்பாக இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் பின்னாடி பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்ஸ் அதிகமாகும்போது அதுக்கான ப்ரைஸ் கூட மாறும். ஸோ இந்த ஜாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கீங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கணும், ஏதாவது புதுசாக வந்திருக்கா, இதை விட வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் டேரெக்டாக தான் போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவரோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. போகும்போது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவரே உங்களுக்கு ரூட் சொல்லுவார், அது மூலமா நீங்கள் வந்து போய்க்கலாம். இந்த பில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில் அதிகமாகும் போது ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 225 இந்த பீஸ். ஸோ இதுவே பில் அதிகமாகும் போது அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இது மாதிரி அதிகமான புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இருக்கணும்னு நினைப்போம், அதெல்லாமே வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சாமி சிலைகள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டிங் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. அதாவது மக்ஸ், அதுக்கப்புறம் சொப்பு சாமான்லாம் பார்க்கறக்கே செம க்யூட்டாக இருந்தது. நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஆனால் கவரில் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஜாடி, பெரிய பெரிய ஜாடி எல்லாமே இருந்தது. அவரால் தூக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்தது. இதெல்லாமே மூடி போட்டு தான் இருக்குது, எதுவுமே மூடி இல்லாமல் இல்லை. ஸோ நிறைய வந்து ஜாடி வகைகள் சைஸ் வரையே வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ், ரொம்ப குட்டி சைஸ், இந்த பேசிக்கான சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. கலர்ஸ் நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பிளெயினாக பார்க்குறீங்க, அதாவது ட்ரெடிஷ்னலாக ஒரு டிசைன் வரும்ல, ஒயிட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ண மாதிரி வேணும், கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முருகேஷன் ஐயாவோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.